பிரதமரின் விவசாயிகள் நலநிதி திட்டத்தின் கீழ் 9வது தவணையாக 9,75,00,000 விவசாயிகளுக்கு 19,500 கோடி ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி இன்று விடுவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்த விவசாயிகளுடன் பிரதமர் காணொலி மூலம் கலந்துரையாடினார். பிரதமரின் இந்த நிதியுதவி திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என விவசாயிகள் தெரிவித்தனர். பிரதமருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். एक तो मिल गया उसको कि नई टेक्नोलॉजी मिल गई, दूसरा सर उसको कि इंसेंटिव में मिल गए, उसके साथ साथ जो उसने नया तरीका लगाया अपनी खेत में उसका इंसेंटिव भी आ गया और उसको क्रॉप भी बढ़ गया। तो ये एक मिशन के तहत हमारी बहुत साफ जितने भी ग्रोवर है सबको सर फायदा आ गया इसका। பின்னர் விவசாயிகளிடையே பேசிய பிரதமர் உணவு தானியங்கள் உற்பத்தியில் இந்தியா உலக நாடுகள் வரிசையில் தற்போது 10வது இடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டை முன்னெடுத்து செல்வதில் விவசாயிகள் பெரும் பங்காற்றி வருவதாகவும் விவசாயிகளின் நலனுக்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு உணவு தானிய உற்பத்தி தேவையை விட குறைவாக இருந்தது என்றும் இதனை அதிகரிக்க வேண்டும் என்று தாம் விடுத்த வேண்டுகோளை அடுத்து விவசாயிகள் உணவு தானிய உற்பத்தியை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு வகைகள் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவது அவசியம் என குறிப்பிட்ட பிரதமர் சிறு விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ये नए संकल्पों नए लक्ष्यों का भी एक बहुत बड़ा अवसर है। इस अवसर पर हमें ये तय करना है कि आने वाले 25 वर्षों में हम भारत को कहां देखना चाहते हैं। देश जब आजादी के 100 वर्ष पूरा करेगा 2047 में 2047 में तब भारत की स्थिति क्या होगी ये तय करने में हमारी खेती हमारे गांव हमारे किसानों की बहुत बड़ी भूमिका है। நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் 3 தவணைகளாக தலா 2,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை கடந்த 2019ஆம் ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் 9வது தவணை இன்று விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது.